வணக்கம் நேர்களே. இந்த நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலும் முதலாவதாகவே இந்த எரிபொருள் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட குழப்பகரமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன எரிபொருளின் கையிருப்பு தொடர்பில். அது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்றைய நாளின் மாலை வழியில் வெளியாக இருக்கிறது. டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகிய எரிபொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. இந்த விடயம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்கால பெட்ரோலிய விநியோகத்திற்கான கொள்வனவு தற்போது நடைபெற்று வருவதாகவும் உள்ளூர் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சப்வாஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதுடன் உள்ளூர் சந்தைக்கு தேவையான அனைத்து எரிபொருட்களையும் உற்பத்தி செய்யும் திறனையும் நிலையம் கொண்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்றைய நாளின் மாலை வழியில் மற்றொரு முக்கியமான விடயம் வழியாக இருந்தது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய நாளில் வழியாக இருந்தன. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்த பரீட்சை முடிவுகளுக்கான பெறுபவர்கள் இன்றைய நாளின் மாலை வேளையில் வெளியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. பரீட்சை திணைக்களத்தின் www.doonots.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவபுடம் தமிழ் மொழி மூலம் நாடளாவிய ரீதியில் முதலாம் இடமாக மட்டக்களப்பு மாவட்டம் காணப்படுகிறது. மாணவன் தமிழ் வண்ணன் துவாரஹேஸ் மாவட்ட மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் முதலாம் இடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். வைத்தியர் தமிழ் வண்ணன் மற்றும் வைத்தியர் பகீரதி அவர்களின் மகனான துவாரகேஸ் மட்டக்களப்பு புனித மெக்கேல் கல்லூரியின் மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் மீள தோற்ற வேண்டுமெனில் எதிர்வரும் முதலாம் திகதி தொடக்கம் 8 திகதி வரையில் இணைய முறையில் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேலும் பரீட்சை பெறுபவர்களுக்கான மீள திருத்தத்திற்கு விண்ணப்பிக்கும் முறைமை மற்றும் காலம் தொடர்பில் எதிர்வரும் இனிவரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று இலங்கை பெட்ரோலிய வணிகத்தில் ஈடுபடுத்துவதற்கு விருப்பம் அடங்கிய முன்மொழிவுகளை சில வெளிநாட்டு நிறுவனங்கள் சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவு ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, மலேசியா, நார்வே மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 24 நிறுவனங்கள் இதற்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றன. எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ள குழு இந்த முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்து கோரிக்கை விண்ணப்பங்களை முன்வைக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த செயல்முறை 6 வாரங்களில் இறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டை எரிபொருள் விநியோகத்தை அதாவது ஸ்திரப்படுத்தும் நோக்கத்துடன் தான் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களை நாட்டில் எரிபொருள் விநியோகம் செய்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இனி வரக்கூடிய 6 வாரங்களில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவைதான் இதுவரை வந்த முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவை தவிர பிரேனிய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.